மிஸ்கின், அதாவது மிஸ்கின் அவர்கள் மேரியில் எப்படியெல்லாம் பேசுவார் நமக்கே தெரியும். ஒன்றா வந்து பார்த்தீங்கன்னா இமயமலை ஐஸை தூக்கி தலையில் வைப்பார் சில பிரபலங்கள் மீது, இல்லைன்னா என்ன பண்ணுவார், அந்த பிரபலங்களே ஒன்றும் கிடையாது மாதிரி தகாத வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணி ரொம்பவே மனம் நோக வைப்பார். இதுதான் மிஸ்கினோட இமேஜ். ஸோ இப்படி பொது வாழ்க்கையில் வந்து பொது மேடையில் சினிமா மேடையில் அவரோட மேலே ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருந்தாலும் அவருடைய படைப்பின் மீது எந்த விமர்சனமே இருக்க முடியாது. ஓடாத படமாக இருக்கலாம், ஓடிய படமாக இருக்கலாம், ஹிட்டு படமாக இருக்கலாம், தோல்வி படமாக இருக்கலாம், ஆனால் அந்த படங்கள் எல்லாமே தரமான படங்கள், தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய படங்கள் அப்படிங்கிறத யாராலையும் மறுக்கவே முடியாது. அவருடைய முதல் படத்தை சொல்லலாம், சித்திரம் பேசுதடி, யுத்தம் செய், அஞ்சாதே, ஓனாயி மாட்டுக்குட்டியும், நந்தலாலா, இப்படி எத்தனை படங்களை சொல்கிறது. ஸோ அப்படிப்பட்ட மிஸ்கின் அவர்கள் பார்த்தீங்கன்னா பாலாவோட தயாரிப்பில் ரொம்ப லோ பிடிச்சு எடுத்த படம் தான் பிசாசு. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிது. இப்போது பிசாசு இரண்டாம் பாகத்தை எடுத்து வச்சிட்டாரு மனுஷன். முடிச்சு ஒரு வருஷத்துக்கு மேலாவது, ஆனாலும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியல. ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் அப்படிங்கிறாங்க, அதாவது குறிப்பாக அந்த படத்தோட சேட்டலைட் பிஸ்னஸ் ஆகாதால் ரிலீஸும் பண்ணாமல் இருக்காங்க அப்படிங்கிறது, அப்புறம் வேறு வேறு காரணங்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், அப்படி என்ன தான் பிசாசு டூக்கு பிரச்சனைகள் வந்தாலும் படத்தை நான் பார்க்குறேன்னு சொல்லி வெற்றிமார்கள் பார்த்துருக்காரு. பார்த்த உடனே மிரண்டே போயிட்டாராம். படத்தில் வர பேயை பார்த்தலாம் கிடையாது, மிஸ்கினோட திரைக்கதையையும் இயக்கத்தையும் பார்த்து மிரண்டு போயிட்டாராம். ஏன்னா அப்படி ஒரு தாக்கத்தை அந்த படத்தில் நம்ம மிஸ்கினர்கள் ஏற்படுத்தியிருந்தாராம். இந்த படத்தை பார்த்த உடனே நம்ம வெற்றிமார்கள் மிஸ்கினை கட்டி பிடித்து மித்தம் கொடுத்து, அவர் வந்து இந்திய சினிமாவின் உச்ச படைப்பாடுகளில் நீ முதன்மையானவன் அப்படிங்கிற அப்படி ஒரு பாராட்டையும் கொடுத்துருக்கிறான். வழக்கமாக இப்படியெல்லாம் பேசுறது பண்ணுறது மிஸ்கின் தான், ஆனால் வெற்றிமாறனே மிஸ்கின் மாதிரி பிஹேவ் பண்ணி பாராட்டி தள்ளியிருக்காருனா அந்த பிசாசு டூ படம் எப்படிப்பட்ட ஒரு தரமான படமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்மளாலே ஃபீல் பண்ண முடியுது.